சார்வின் எக்ஸின் வருமானம் ரைட். இப்ப என்ன கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லிக்கான்னு சொன்னாங்களுக்கு சார்வின் எக்ஸின் வருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்களை கண்டு அட்டவணை பூர்ணப்படுத்திட்டேன். அப்ப என்ன சொல்ல இது வந்து எங்களுக்கு வை சமன் எக்ஸ் வர்க்கம் இருக்குது ரைட். இப்ப வை சமன் உங்களுக்கு தெரியும் எம்எக்ஸ் அக சின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. வை சமன் எம்எக்ஸ் அக சின்னு சொன்னா எங்களுக்கு என்ன இருக்க போறாரு எங்களுக்கு ஒரு நேர் கூட இருக்க போற இதை வையச்சு வர எக்ஸ் எச்சா இருக்க போற. அதாவது என்ன எங்களுக்கு உற்பத்தியின் ஊடாக செல்லாத எங்களுக்கு என்ன அதாவது படித்து எங்களை வெட்டு துண்டி இருக்கிறதால எங்களுக்கு ஏதோ ஒரு வையச்சில வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வெட்டி கொண்டு போக போறாரு. சரியான மேலே பண்ணலாம் கிளையம் பண்ணலாம் இங்கேயும் பண்ணலாம் எப்படினாலும் போகலாம். இந்த எம்ன்றவருக்கு ஏற்ற மாதிரி எம் வந்து நேரோ மறையோன்றதுக்கு ஏற்ற மாதிரி இவர் கூர்கோணமா விரிகோணமான்றதுக்கு அமையும் இந்த வைசமன் எம்எக்ஸ் எக்ஸ் என்ன தெரிவிப்பீங்க. சரி அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க இங்க என்ன நடக்க போறாங்க வைசமன் வந்து அதாவது எம்எக்ஸ் வர்க்கம் சகசி என்ற வடிவு சரியான வைசமன் எம்எக்ஸ் வர்க்கம் சகசி அப்படி இருக்கு. அதே மாதிரி வைசமன் எம்எக்ஸ் வர்க்கம் சக ஏஎக்ஸ் சக சி இப்படி இருக்கு. சரி எங்களுக்கு ரெண்டு ரெண்டு மூணு வரை இருக்கு. அதே மாதிரி வைசமன் எம்எக்ஸ் வர்க்கம் என்ற வரை இருக்கு. இந்த மூன்று வரையும் அதாவது இந்த மூன்று வரையும் பெண் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க இந்த எம் என்றவர் வந்து எங்களுக்கு அதாவது என்னன்னு சொன்னாங்க பிளஸ் அல்லது மைனஸ் சரியானே பிளஸ் அல்லது மைனஸ் என்பது இப்ப இவரை நாங்க என்ன சொல்லணும் எங்களுக்கு அதாவது எம் வந்து பிளஸ்ஸா இருந்தா சரியான இந்த சமன்பாட்டுல எம் என்றவரங்களுக்கு பிளஸ்ஸா இருப்பாருன்னு சொன்னா அந்த வரைவங்களுக்கு எப்படி வருவார்னு சொன்னா ஒரு இழிவு வரைவு அதாவது நீங்க தெரியும் வரைவன் நீங்க தெரியும் சொன்னா இப்படி ஒரு இழிவு வரைவு மாதிரி வருவேன் சரியானே. இப்ப நார்மலா நீங்க என்ன செய்யணும் இதுல வந்து நோட் பண்ணி வச்சு பண்ணுங்க சரியா. அப்ப வைசவன் என்ன எங்களுக்கு எம் வந்து பிளஸ் ஆயிருக்கும்னு சொன்னா அதாவது எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னு உள்ள குணகம் வந்து பிளஸ் அதாவது பிளஸ் ரெண்டு பிளஸ் ஐவரசம் அஞ்சு பிளஸ் ஒன்னிங்கில் மூன்று சரியானே சாரி பிளஸ் ஒன்னிங்கில் மூன்று இப்படி எங்களுக்கு பிளஸ்ல இருப்பாருன்னு சொன்னா அந்த வரைவு வந்து எப்படி வருவேன்னு சொன்னாங்க ஒரு இழிவு வரைவா வருவேன். அதுக்கப்புறம் இருந்தாலும் இந்த ஏஎக்ஸ் அந்த சிஎல பொறுத்த அவர் மாறிக்கொள்ளும். ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு இந்த எம்முக்கு முன்னால ஒரு குணகம் வந்து பிளஸ்ஸா மைனஸ் ஆண்டதுக்காமே நாங்க என்னன்னு சொன்னா இழிவு வரைவு வரவே சொல்லலாம். அதே எம்ன்ற பெருமானம் எங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கும்னு சொன்னா சரியான மைனஸ் பெருமாள் இருப்பாங்க அந்த வரைய வந்து நீங்க கேறீங்க எப்படி வருவேன் சொன்னா இப்படி ஒரு உயர்வு வரைவா வருவேன். இந்த ஒரு உயர்வு வரைவென்ற மாதிரி வருவேன். அப்ப நான் இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா சரியா வைசமன் எக்ஸ் வர்க்கம் ரைட். வைசமன் எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் இருக்க வைசமன் எக்ஸ் வர்க்கம் இந்த இடத்துல எம்ம நாங்க பார்ப்போம் சரியான. அப்ப நான் இதுக்கேட்ட மாதிரி நாங்க முதல் இந்த வரைவு கீறக்கு முதல்ல இந்த வரைவு எப்படி வருவாருன்னு சொல்லி நம்மளா பாத்துக்கொள்வோம். பாத்தீங்கன்னு சொன்னா வைசமன் வந்து எக்ஸ் வர்க்கம் இருக்க அப்ப இதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு இலக்கமே இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு என்ன சொன்னா பிளஸ் ஒன்றுன்றவர் இருப்பார் சரியான. எங்களுக்கு ஒன்றுன்றவர் எப்பயுமே இருப்பார் அது இன்னும் ஒன்றா இருக்கும் பிளஸ் ஒன்றா இருக்கு. அப்ப இங்க பார்த்தோம்னா எம் வந்து எங்களுக்கு என்ன இருக்க பிளஸ் ஒன்னா இருக்க போறேன் எம்ன்றவரங்களுக்கு பிளஸ் ஒன்னா இருக்க போறேன். அப்ப எம்ன்றவரங்களுக்கு பிளஸ் ஒன்னு சொன்னா எங்களுக்கு இந்த வரைவு எப்படி வருவேன்னு சொன்னா ஒரு பிளஸ் என்றதால எங்களுக்கு எம் வந்து பிளஸ் இருக்கிற ஒரு இழிவு வரைவா வருவேன். நான் கீறி கொண்டு போகும்போது எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இது ஒரு இழிவு வரைய மாதிரி வருவேன் ரைட். ஓகே பாக்கலாம். இந்த இடத்துல மற்றதை பார்த்தோம்னு சொன்னா முதலா சொல்லியிருக்காங்க வைத்தமன் எக்ஸ் வர்க்கமா அட்டவணை பயன்படுத்தி வரை விலை வரையிட்டான். அட்டவணை இல்ல வயதில் பயன்படுத்தி வரை விலை வரையிட்டான். மற்ற இதுல நீங்க என்னொன்னு அவதான் சொன்னாங்களுக்கு நீங்க கீற போற எல்லாமே நீங்க வந்து ஓஎல்ல படிக்க போற எல்லா வரைவுகளும் எப்படி இருப்பாருன்னு சொன்னாங்களுக்கு அந்த வரைவுகள் எல்லாமே எங்களுக்கு ஒரு ஒரு சமச்சீரான வரைவா இருக்கு சரியான. சமச்சீரான நீங்க பாத்துருப்பீங்க இப்ப எங்களுக்கு என்ன இது இந்த சதுரத்துல சமச்சீர வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு இது இப்படி மடிக்கலாம் சரி இப்படி எல்லாம் இப்படி மடிக்கலாம் இப்படி மடிக்கலாம் ஏன்னா இப்படி பாத்துருப்பீங்க இந்த நாடு வாழ இப்படி மடிக்கலாம் இப்படி மடிக்கலாம்னு சொல்லி பாத்துருப்பீங்க. இப்ப எங்களுக்கு சமச்சீர் அதாவது சமச்சீர்னு சொன்னா சொன்னா அந்த வரை இப்ப எங்களுக்கு இப்படி இருந்தேன்னு சொன்னா நாங்க இப்ப மடிக்கல ரெண்டு என்ன செய்யணும் ஒன்று எடுப்பு பொருந்தும். அப்ப இங்கே இவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இந்த வரைவு வந்து எங்களுக்கு வரப்போற இந்த திரும்ப புள்ளி இருக்கிற இடத்துல வந்து நாங்க என்ன செய்யணும் மடிச்சோம்னு சொன்னா இங்கால் உள்ளவர் வந்து இங்கால் உள்ளவர்கள் அப்படியே பொருந்தி பொருந்தி வருவார் சரியா. அப்ப நீங்க கீறும்போது இந்த திருமற்புள்ளி இங்கால நீங்க என்ன வடிவத்துல கீறுறீங்களோ அதே வடிவத்துல நீங்க ஜெயிக்கிறோம். இந்த வரைவு நாங்க கீரைக்கு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது அதுக்கான இங்கால பக்கம் நாங்க எப்படி வருதோ அதே மாதிரி வளைவுகள் இங்கால வரணும். ஒரு பக்கம் இப்படி கீறி போட்டு அடுத்த கவனி வளைச்சிக்கிறது எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும் பிள்ளையா இருக்கு சரியா. நம்ம வரைவு கிடைக்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களா இருப்பாரு. அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல இந்த வரைவு வந்து நான் கீறும்போது இந்த திரும்புற புள்ளி வந்து நாங்க எப்படி இருப்போம்னு திரும்ப ஏதோ ஒரு இடத்துல புள்ளி திரும்புவார் அந்த புள்ளி திரும்பி நாங்க என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல வந்து நாங்க இப்படி இப்படி என்ன இப்ப எங்களுக்கு புள்ளியை நாங்க வச்சு ஒரு வரைவு நாங்க கீறோம் எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்களுக்கு இதுல ஒரு புள்ளி இதுல ஒரு புள்ளி இதுல ஒரு இதுல புள்ளி திரும்பி கொண்டு இப்படி போப்பறேன் ரைட்டா இப்படி போப்பாருன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க நோம்பலா பாக்கிக்கிறேன் நாங்க வரைவு நாங்க நேர்கோட்டு வரைவு இருந்தாங்க அப்ப திடீர்னு இந்த வரைய பாக்கி நாங்க என்ன செய்யணும் இப்படி நினைச்சு இப்படி நினைக்க போவோம் சரியானே இப்படி கீறீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன சொன்னா ஒரு பிள்ளையா இருக்கு மேடம். அப்ப எப்படி இந்த வரைய வர முடியும் எப்படி நாங்க புள்ளிய வச்சோம் எப்படி வர முடியும் புள்ளியை வைக்கிறத பொறுத்து புள்ளியை அப்படிதான் வரும் எங்களுக்கு புள்ளியை வச்சோம்னு சொன்னா
நாங்க இதுல இருந்து அப்படியே சுமூத்தா வளைச்சு கொண்டு சரியா படியா வளைக்கணும் படியா வளைச்சு கொண்டு இந்த இடத்துல வளைவோம். அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா எங்களுக்கு ஒரு கூர் அட்டி இருக்கணும் சரியா. இதுல வந்து எங்களுக்கு கூரா இருக்க மாட்டேன் அந்த வரைவு விரும்போது காணிக்க வேண்டிய கூர் சரி. இதுல வந்து நாங்க சொன்னேன் அடுத்தடுத்த இதுல வந்து நாங்க வரைவு செய்யும் போது டீப்பா கதைக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரி. அப்ப மேலேயா சொல்லிட்டு போயிருவதால இதை சொல்லிட்டு இருக்கேன். சரி, நம்ம பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எப்படி இருக்க போறாங்கன்னா ஒரு கூரா கீற முடியாம எப்படி இருக்கீங்க ஒரு வளைவா கிரீங்க சரி. எக்ஸ் வர்க்கம் பண்றதால வளையா கிரீங்க. அதே வயசான எக்ஸ் சொன்னா இங்கேயும் இங்கேயும் கிரிப்படு நீங்க குறுக்கள் அப்படியே என்ன இப்படி ஒரு நேர்கோடு மாதிரி கிரிவிங்க. ஆனா இது ஒரு பரவளை என்றதால எங்களுக்கு வளைஞ்சு கொண்டு போகணும். இந்த வரைவுகள் கீரைக்கு அவ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ. அப்ப அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு வரைவு நாங்க கீரைகள் இப்ப இதுல இருந்து இந்த புள்ளியை நீங்க கீரை போறீங்க. புள்ளிய கீரைக்கு நாங்க என்ன செய்யணும் இப்ப புள்ளியை ஆளு குறிக்க ஒரு புள்ளியை வச்சுட்டு வட்டத்தை குறிப்போம் சரி. புள்ளி வச்சு ஒரு வட்டத்தை நாங்க குறிப்போம் கிரிப்ப நாங்க இவரை இவரை நினைக்கல சில பேர் என்ன செய்யணும் இப்படி இப்படி நினைப்பீங்க இப்படி இப்படி நினைச்சுங்க ஒரு கோட்டு கோட்டுக்கு மேல திருப்பி திருப்பி நினைச்சுன்னு சொன்னா அந்த வரைவு எங்களுக்கு பிள்ளையா இருப்பார். அப்படி எப்படி சொன்னா எங்களுக்கு நோம்னா நான் பாத்துட்டு புள்ளிய வச்சுட்டோம் நேரடியாக நான் ஒரு ஒரு கோட்டால நினைக்கணும் சரி. இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும் அப்படி உங்களுக்கு ஒரே அடியாக நினைக்க கஷ்டமா இருக்கும்னா நோம்ல பென்சிலால ஒரு மேல் மேலால லைட்டா என்ன கொப்பில வந்து படாத நோகாத மாதிரி மேலாளு கீறீங்க. அப்படி கீரைகள் ஆளு சொத்தி குதிக்கிற பிள்ளை வந்தா திருப்பி என்ன செய்யணும் நைஸா அழிச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒருக்கா சஜிதவர் நீங்க எப்படி கிரி போட்டு டாக்கா கிரி போட்டு திருப்பி வாங்கி மேலே கீறீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த இடத்துல பிள்ளை போடுவாங்க. அப்ப இந்த வரைவுகள் நாங்க வரைவு வந்து ஒரு ஈஸியான பாடம் பண்றதால அவங்க எங்க பிள்ளை போடுவாங்கன்னு சொன்னா இப்படியான இடத்துல பிள்ளை போட பார்ப்பாங்க ரைட் ஓகே. அப்ப நாங்க பை சம்மன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நாங்க ஒரு சமைச்சிருன்னு சொன்னாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு என்ன இப்படி வந்து இப்படி திரும்ப போறாரு. அப்ப எங்களுக்கு திரும்ப புள்ளியில கண்டவுன்னு சொன்னா இஞ்சாலை இருக்கிற புள்ளிகள் வந்து சமனா இருக்க போற. அப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க நாங்க இதுல வந்து பை சம்மன் எக்ஸ் இருக்கிறது அதாவது எக்ஸுக்கு பதிலாக பிரதிடாம கொள்ளாமலே இந்த வையின பெருமானத்தை இப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். அதாவது இந்த வையின் இந்த இந்த பெருமானம் வந்து எங்களுக்கு இப்படி கண்டுபிடிக்கலாம் பாப்ப நாங்க பை சம்மன் எக்ஸ் இருக்க மாட்டேன்னு சொன்னா உற்பத்தியில கட்டாயம் திரும்ப சரி உற்பத்தியில கட்டாயம் திரும்ப போற. அப்படி திரும்ப எங்களுக்கு தெரியாட்டி உற்பத்தியில திரும்ப வரா எதுல திரும்ப எங்களுக்கு தெரியாட்டி பாத்தீங்கன்னு சொன்னா இங்க மைனஸ் மூன்றுக்கு வை வந்து என்ன ரொம்ப இருக்க போற மைனஸ் ரெண்டுக்கு வை வந்து நாலா இருக்க போற. அப்ப என்ன செய்யற எங்களுக்கு இந்த இடத்துல வந்து அதாவது வை வந்து ஒன்பது நாலு அப்படின்னு சொல்லி வந்து கொண்டிருக்கேன் சரி. நானே ஒன்பது பெரியதான ஒன்பது அப்புறம் என்ன செய்யற குறைஞ்சி குறைஞ்சி வர நாலு அடுத்தது ஒன்றுக்கு வர அடுத்தது பூஜ்ஜியத்துக்கு வர ரைட். அப்ப அடுத்தது எனக்கு தெரியாது நான் அடுத்தது என்ன செய்யறது இதுக்கு நாளுக்கு நிறைஞ்ச நாலு நாலு வருது எங்களுக்கு அடுத்தது என்ன வருது ஒன்பது வருது. அப்ப எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னா இதுல இதுக்கு நேரம் இவர் இருக்கார் இவருக்கு நேரம் இவர் இருக்கார். அப்ப கட்டாயம் இவருக்கு நேரம் என்ன செய்யணும் நெஞ்சத்துல பெற வேண்டிய வீடு வந்து பாத்தீங்கன்னா உண்டா இருக்கு இந்த இடத்துல. அப்ப எங்களுக்கு தஜிதர எங்களுக்கு என்ன நேரடியாக எங்களுக்கு இதுல வந்து பிரதிட்டு இப்ப இந்த கல்யாணம் இருக்கணும்னா பிரதிட்டு காண்பீங்க சம்டைம் எங்களுக்கு என்ன வேற இதுல வந்து பிரதிட்டு எங்களுக்கு காண முடியாம இருக்குன்னு சொல்லி இந்த இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கொண்டு சமைச்சீரா இருக்க மாட்டே வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யணும்னா செஞ்சு முடிக்கலாம் சரி. அப்ப பார்த்தோம்னு சொன்னா என்ன செய்யணும் எங்களுக்கு பைசமன் எக்ஸு பலா கொண்டு எக்ஸு பலா என்ன செய்யலாம் ஒன்று போட்டுருக்காங்க. அப்ப ஒன்னு வர்க்கம் அப்ப ஒன்று வர்க்கம் எங்களுக்கு என்ன இருக்கும் ஒன்றா தான் இருக்கும். அப்ப பிரதிட்டு நீங்க எடுக்க போறீங்க இந்த எங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒன்றா இருக்க போற. கேட்டுருக்காங்க சமச்சிரஜின சமன்பாடு சமச்சிரஜின சமன்பாடுன்னு சொன்னா சரி என்ன நடக்கணும் சொன்னா எங்களுக்கு அதாவது இந்த வரைவு சரியா இந்த வரைவு எங்க திரும்புறாரோ அந்த திரும்புற புள்ளி எக்ஸால் உரா இருப்பார் சரியான எக்ஸால் உரா இருப்பார் என்ன எங்களுக்கு சமச்சிரஜின சமன்பாடு. அப்ப இந்த வரைவு வந்து எங்களுக்கு என்ன நான் நோம்பல இந்த வரைவு நான் வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த இடத்துல சைபர் கம சைபர் வந்து திரும்ப நீங்க இப்ப சீரக பாத்தீங்கன்னா இஞ்சால் ஒன்பதுக்கு இஞ்சால் ஒன்பது இருக்கு இஞ்சால் நாலுக்கு இஞ்சால் நாலு இருக்கு இஞ்சால் ஒன்றுக்கு இஞ்சால் ஒன்று இருக்கு. அப்ப இந்த இடத்துல திரும்ப போறாரு. அப்ப எங்களுக்கு அதுல வந்து எக்ஸால் குரூப் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இருக்கு பூஜ்ஜியம். அப்ப இதுல வந்து உள்ள எக்ஸால் குருகான் எங்களுக்கு திரும்ப புள்ளின்னு எக்ஸால் குருகான் எங்களுக்கு என்ன இருக்கும்னா சமச்சிரச்சின சமன்பாடு சமன்பாடு சமன் வரும். அப்ப எக்ஸ் சமன் பூஜ்ஜியமா இருக்கும் சமச்சிரச்சின சமன்பாடு வந்து எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த கழிவு சார்பின் இழிவு பெருமானம் இழிவு பெருமானம்னு சொன்னா நாங்க இந்த சார்பன்றவர் எங்களுக்கு பை தான் இந்த பையன்றவர் தான் சார்பு எங்களுக்கு. அப்ப இந்த பையில வந்து யார் எங்களுக்கு குறைந்த பெருமானம் இருக்காரோ அவர் தான் எங்களுக்கு சொன்னா இந்த இழிவு சரி சார்பன் நாங்க சொல்லப்படுறது யாருன்னு சொன்னா இந்த பைசமன் சரி பைசமன் இங்கால என்னன்னாலும் வந்துட்டு போடும் பைசமன் என்று இருக்கிறவர் தான் எங்களுக்கு சார்பா இருக்க போற. அப்ப அதாவது பையின்ற பெருமானம் இதுல பையின்ற பெருமானத்துல எங்களுக்கு இழிவு பெருமானத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒன்பது நாலு ஒன்று இங்கால ஒன்று நாலு ஒன்பது அப்ப நடுவில் உள்ள எங்களுக்கு யாரா இருக்க முடியும் சைபரா மிக மிக குறைஞ்ச பெருமானம் இருக்கும். அப்ப என்ன பைசமன் பூஜ்யமா இருக்கும் சாரும் இந்த இழிவு பெருமானம் என்றது பைசமன் பூஜ்யமா இருக்க போற. அப்ப அடுத்த பாத்தீங்கன்னா திரும்ப புள்ளின்னு ஆள் வரும் திரும்ப புள்ளின்னு ஆள் வரும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் எங்களுக்கு ஏற்கனவே நாங்க இந்த முதல்ல நான் சொல்லியிருந்தேன் என்ன இருக்க போற பூஜ்யங்கமா பூஜ்யமா இருக்க போற பூஜ்யங்கமா பூஜ்யம். அப்ப உங்களுக்கு திரும்ப புள்ளின் இந்த ஆள்கூர் தெரியும்னு சொன்னா அதுல இருந்து நீங்க என்னென்ன எடுக்க முடியும்னு சொன்னா அதாவது சமச்சிரஜின சமன்பாடு ஒன்று எடுக்கலாம் அதே மாதிரி சாரும் வெளியே பெருமானம் இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து பூச்சியங்கமா பூஜ்ஜியத்தை திரும்புறது போல எங்களுக்கு திரும்புற புள்ளி நாலு வந்து ரெண்டு கமம் உண்டு சரி ரெண்டு கமம் உண்டு அதாவது இதே சார்பு இப்படித்தான் எங்களுக்கு சார்பு இருக்கப்பற சமன்பாடு பேர் யாருக்கு
வயசான எக்ஸ் இருக்கமா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ல வயசான எக்ஸ் இருக்க மாட்டேன் ரைட். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு கவம் உள்ள திரும்புறாரா. அப்ப திரும்புறாரு இந்த இடத்துல வந்து நாங்க எக்ஸால் கூட இருக்கிற வந்து எக்ஸமன் டெண்டா இருக்கிற வந்து யாரா இருக்கும்னாங்களுக்கு சமச்சிருச்சு சமன்பாடு ரைட். அதாவது இப்படி திரும்ப போகுது. இதுல நீங்க என்ன செய்யணும் சமைச்சிருச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் டொட் டொட் போடுற நீங்க. அப்ப இந்த டொட் டொட் போடுங்க இதுல வந்து யாருக்கு நேர் இருப்பேன்னு சொன்னா எக்ஸில பெருமானம் வந்து இந்த இடத்துல பூச்சியமா இருக்கு. அப்ப அதைத்தான் சொல்றாங்கன்னு சொன்னா எக்ஸமன் பூச்சியம் சமைச்சிருச்சு இந்த நேர் இந்த கோடு சரியா அந்த நேர்கோட்டை தான் சொல்றாங்க. என்ன இருக்கு எக்ஸமன் பூச்சியம் நேர்கோடு. அப்ப இவர் தான் எங்களுக்கு சமைச்சிருச்சா இருக்க பாரு. அப்ப சமைச்சிருச்சு நாங்க கீழ போய் நாங்க என்ன செய்ய போறோம்னா வளமையா நீங்க படிச்சிருப்பீங்க எங்களுக்கு என்ன அது சமைச்சிருச்சு உங்களுக்கு கீரை சொன்னாங்கன்னா டொட்டல்ல கீறீங்க. அப்ப இங்கே நீங்க என்ன செய்யணும்னா டொட்டல் லைன் சமைச்சிருச்சு கீரை சொன்னா வரைவில் கீரை சொன்னா கீறுவீங்க ரைட். அப்ப அடுத்தது பார்த்தோம்னா இதுல வந்து சமைச்சிருச்சு இந்த சமன்பாடு வந்து எக்ஸமன் ரெண்டு அது எங்களுக்கு என்ன இந்த சார்பின் இவர் வந்து ஒரு என்ன இழிவு சார்புன்னு சொன்னா இழிவு பெருமானு கேட்பாங்க. என்ன இருக்கும்னா வைசமன் மூண்டா இருப்பார். அப்ப திரும்ப புள்ளி நாலுல இருந்து நீங்க இவ்வளவு எடுக்கலாம்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருக்க போறாரு இதுக்கு. அப்ப என்ன செய்யலாம் அப்படியான கல்வி வரும்போது வடிவா செஞ்சு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க கூடியமா இருங்க. அடுத்த பார்த்தோம் சரி. அப்ப நீங்க என்னன்னு சொன்ன இப்ப பாக்க போறது கூட்டல் விருதியில வந்து சில பேசிக்கான ஒரு விஷயத்தை தான் நீங்க பாக்க போறீங்க. இந்த சில கூட்டல் விருத்தியானது இருக்க போறாங்க அதுல வந்து பேசிக்கா வந்து எப்படி அவர் இருக்கான்னு சொல்லி பாப்பீங்க. பேசிக்கான விஷயம் சரியான பேசிக்கான விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய பெரிய கல்வி வந்து செய்யல நல்ல இலவா இருப்பேன் ரைட். இதுல என்ன தந்துக்கான சொன்னா கூட்டல் வித்தி ஒன்று முதல் எண்ணூறு கூட்டுத்தொகை தந்து வச்சுக்கான் ரைட். வளமையா எங்களுக்கு என்ன தருவான் சொன்னா இப்ப எங்களுக்கு ஏதாவது இலக்கத்தை தந்து சரியான இப்ப ரெண்டு மூன்று அப்படின்னு சொல்லி நான் நாலு சொல்லி அந்த இதுல வந்து பொது வித்தியாசம் அதில் காணுங்க அப்படின்னு சொல்லி கண்டு போட்டு அதுல இருந்து என்ன உறுப்பு யாது அந்த உறுப்பு இந்த உறுப்பு யாருன்னு சொல்லி கேட்கிறான். இந்த இதுல என்ன செய்யணும்னா கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு தந்து வச்சுக்கான். உண்மையிலே எங்களுக்கு என்ன ஒரு கூட்டல் வித்தின்னு சொன்னா எங்களுக்கு என்னன்னு சொன்னா என்ன உறுப்புக்கான சமன்பாடு டி என் சமன் என்ன இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு ஏ பிளஸ் என்சை ஒன்று டிஆ இருக்கப்பற சரி. டி என் சமன் ஏ பிளஸ் என்சை ஒன்று டிஆ இருக்கப்பற என்ன கூட்டல் வித்தி ஒன்று என்ன உறுப்புக்கான சமன்பாடு சரியா. இந்த பாருங்க இதுல கேட்டுக்கான 49 எத்தனையா உறுப்பு கேட்டுக்கான. அப்ப 49 எத்தனை உறுப்புனா என்ன தான் கேட்டுக்கான டிஎனுக்கு பதிலாக 49 தந்துக்கான் சரி. அப்ப இவரங்களுக்கு என்ன சமன்பாடு சொன்னாங்க அதாவது இப்ப கேட்பாங்க நாலாம் உறுப்பு யாது சரியானே எட்டாம் உறுப்பு யாது நூறாம் உறுப்பு யாது அப்படின்னு கேட்க இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்கள் 100 போட்டு ஏ என்னவர்களுக்கு என்ன இருக்கிறார் முதலாம் உறுப்பா இருக்கப்படுறார் டி என்றவர் பொது வித்தியாசம் சரியானே ஏ என்றவர் முதலாம் உறுப்பு டிஎன்றவர் பொது வித்தியாசம் அதாவது என்னன்றவரா இந்த எங்களுக்கு நூறு இந்த நாலு இந்த எட்டுன்றவர் அந்த என்ன இருக்க போற அப்ப நீங்க அதுக்கிட்ட மாதிரி கொண்டு போய் பிரதிட்டு நீங்க என்ன செய்யணும்னா என்ன அமர்ப்பு என்ன அமர்ப்பு நீங்க எடுத்துக்கொள்ளீங்க. அதே மாதிரி எங்களுக்கு என்னொரு சமபார் இருக்குன்னு சொன்னா எஸ்என் சமன் எண்கள் ரெண்டு எஸ்என் சமன் எண்ணிங்கள் ரெண்டு ரெண்டே சக என்சை ஒன்று டிஆ இருக்க போற ரெண்டே சக என்சை ஒன்று டி ரைட். அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இவர் என்னன்னு சொன்னாங்க எஸ்என் என்றது கூட்டுத்தொகை சரியானே. இப்ப எங்களுக்கு என்ன சொன்னா முதல் அஞ்சு உறுப்புகளையும் கூட்டுத்தொகை முதல் அஞ்சு உறுப்புகளையும் கூட்டுத்தொகை என்ன செய்வீங்க முதலாம் உறுப்பு சக ரெண்டாம் உறுப்பு சக மூன்றாம் உறுப்பு சக நாலாம் உறுப்பு சக அஞ்சாம் உறுப்பு இந்த அஞ்சு உறுப்பை நீங்க கூட்டி இந்த இடத்துல சொல்லுவோம். அதாவது என்ன அஞ்சு உறுப்புகள் முதல் என்ன சொல்லலாம் முதல் அஞ்சு உறுப்புகளை கூட்டுறீங்களா இந்த குலத்தையும் நீங்க கூட்டணும். அப்ப நீங்க பிரச்சனை இல்லை இதுல இருந்து சமன்பாடு தெரியாடி முதல் அஞ்சு உறுப்புன்னு சொல்லுவீங்க நீங்க இந்த இடத்துல கூட்டிவீங்க. அதே சில வளங்களுக்கு என்ன கேட்பாங்க 200 உறுப்புகளையும் கூட்டுத்தொகைன்னு சொன்னா 200 தொகைக்கா நீங்க போட்டு கூட்டிட்டு இருக்கு என்ன செய்யுங்க இந்த டைம் வந்து அணியா போய் அந்த கேள்வியை மட்டும்தான் செஞ்சுட்டு வருவீங்க இந்த கேள்விக்கு மட்டும்தான் மார்க்ஸ் வரும் சரியானே. அதாவது எங்களுக்கு என்ன எண் வந்து 200 இருக்கு அதாவது முதல் 200 உறுப்புகள் கூட்டுவீங்க. அப்ப ஒன்றுல இருந்து பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி என்ன செய்வீங்க பிளஸ் பண்ணி 200 வரைக்கும் கூட்டணும். அப்ப இந்த 200 வரைக்கும் நீங்க கூட்டுறதுக்கு தான் நாங்க என்ன செஞ்சுக்கான சாம்பாடு தந்துருச்சுக்கான எஸ்என் சமன் எண்ணிங்கள் ரெண்டு ரெண்டு மடங்கியே சரியான ரெண்டு மடங்கியே சக என் செய்ய ஒன்று டி இங்க பாருங்க இங்கேயும் என் செய்ய ஒன்று டி இங்கேயும் என் செய்ய ஒன்று இருக்க இங்கேயுமே இருக்க இங்கேயுமே இருக்க ஆனா இந்த ஏக்கு முழு இன்ஜின் ரெண்டு வந்துட்டு அந்த ரெண்டு இல்லாம பண்ண கீழே ரெண்டு இருக்கிற மாதிரி நீங்க ஜோதிச்சு கொள்ளுங்க திங்க் பண்ணி பண்ணுங்க சரியானே. இங்க ரெண்டு இருக்க அந்த ரெண்டு நான் இங்க போட்டதால எஸ்என்னுக்கு மாதிரி சரியான மேல எல்லாமே ஒரே சாமான இருக்க போறேன் ஏசக என்சி ஒன்று இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல அங்க ஏக்கு பதிலாக இங்க ரெண்டு வந்துட்டு அது என்ன ரீசன் சொல்லி பண்ணுவோம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரீசன் காரணம் இல்ல அதை நீங்க என்ன செய்யணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியான. நம்ம என்ன செய்ய பண்ணணும் இந்த ரெண்டு ஆளு பிரிக்கிற மாதிரி சரி இங்க ரெண்டு அஞ்சுக்கு நாங்க ரெண்டு ஆள் பிரிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஜோதிச்சு கொள்ளுங்க. அப்ப மேலவரங்களுக்கு என்னென்ன வரப்போற அதை மட்டும் நீங்க ஞாபகம் அதை எண்ணிங்கள் ரெண்டு ரெண்டு ஏ செகன்ஸ் ஒன்று டிஆ இருக்க போறேன். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு கூட்டுத்தொகைக்கான சமன்பாடுகள் இவரா இருக்க போறேன். அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு சமன்பாடு இருக்கு எஸ்என் வந்து அதாவது கூட்டல் விருத்தில என்னன்னு சொன்னா எண்ணிங்கள் ரெண்டு ஏசக எல் என்ற சமன்பாடு இருக்க. அப்ப இதுல வந்து எல் என்றவரங்களுக்கு யாரா இருக்கணும்னா லாஸ்ட் உறுப்பு அதாவது இறுதி உறுப்பு சரியானே இறுதி உறுப்பா இருக்க போற எங்களுக்கு எல் என்றவர் அதாவது ஒரு கூட்டல் விருத்தில வந்து முதலாம் உறுப்பு ஏ என்ற முதலாம் உறுப்பு இறுதி உறுப்பு தந்தா அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய போய்னு சொன்னா கூட்டுத்தொகைக்கான அந்த அளவு எண்களை கூட்டுறதுக்கான சமன்பாடு தான் இவரா இருக்க போற சரியானே. இப்ப ஒரு கூட்டத்தில சொன்னாங்க 20 உறுப்பு 20 உறுப்பு இருக்குன்னு சொன்னாங்க 20 உறுப்புல 20 உறுப்பு கடைசி உறுப்பு வந்து முதலாம் உறுப்பு தந்து வச்சுக்கான் சரியான. எங்களுக்கு பொது வித்தியாசம் தெரியாது கடைசி உறுப்பு முதலாம் உறுப்பு வந்து ஒரு 5 தந்து கடைசி உறுப்பு ஒரு 20 தந்து 200 தந்துட்டு
இந்த கேள்வி உங்களுக்கு அதாவது 20 உறுப்புகள் இதுல இருக்குன்னு சொன்னா இதுல உங்களால என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்க முடியாது. எதுன்னு சொன்னாங்களுக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப பொது வித்தியாசம் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா பொது வித்தியாசம் இல்லாத சமன்பாடுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதாவது டி இல்லாத சமன்பாடு, டி இல்லாத சமன்பாடுன்னு சொன்னா இவர் அதான் எங்களுக்கு இருக்க போற. அப்ப இந்த சமன்பாடு எல்லாம் நீங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் தெரிஞ்சு வடிவா நோட் பண்ணி ரைட் கூட்டல் ரீதியில இந்த மூன்று சமன்பாடான் இருக்கும். என்ன கேள்வி வந்தாலும் இந்த மூன்று சமன்பாடு யூஸ் பண்ணி தான் செய்ய போறீங்க. அதுல எங்களுக்கு தமிழை மட்டும் மோனியா கணிச்சுன்னு சொன்னா வடிவா கவனிச்சுக்கணும்னு சொன்னா காணும். இந்த டிஎன் என்றவங்களுக்கு என்ன அதாவது என்ன உறுப்பு ஜாது என்று கேட்பாங்க. இதுல கேட்பாங்க கூட்டுத்தொகை, எஸ்என்றது கூட்டுத்தொகை இல்லாட்டி மொத்தம் சரியான அப்படி ஏதாவது மொத்தம் அதாவது கூட்டுத்தொகை சம்பந்தமான ஏதோ ஒரு சொல்ல அதுல வருவேன் மொத்தம் என்று வருவார் இல்லாட்டி என்ன கூட்டுத்தொகை வருவார் இல்லாட்டி அனைத்தும் அனைத்தும் என்ன அப்படி வருவார். அப்ப எல்லாமே எங்களுக்கு ப்ளஸ் பண்ற மாதிரி ஒரு இது வந்தா எஸ்என்னு சொல்லி தோணணும். இல்ல அப்படி எதுவும் ப்ளஸ் பண்ணாத மாதிரி எங்களுக்கு வந்தா உங்களுக்கு தோணணும் டிஎன் சொல்லி தோணணும். அப்ப இது இவருக்கும் இவருக்குள்ள வித்தியாசத்தை நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னா அறிஞ்சு வச்சுக்கொள்ளணும் சரியானே. அப்ப நாங்க இந்த இடத்துல இந்த சமன்பாடு யூஸ் பண்ண வேண்டிய அளவில் எங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் இன்னொரு டைம் வந்து எங்களுக்கு வரும்போது நாங்க அதில் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் என்றதுக்காக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ரைட்டா. அப்ப நான் இதை கிளியர் பண்ணி கொண்டு இந்த நாலாவது குவெஸ்டன் இருக்க வழியா பார்ப்போம் என்ன நடக்கி பார்ப்போம். கூட்டல் விருத்தி ஒன்றின் முதல் எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகை எஸ் என் சமன் என் என் பிளஸ் ரெண்டா இருக்க போற சரியானே. அப்ப இதுல எங்களுக்கு என்னன்னு சொன்னா முதல் எண்ணுறுப்பு கூட்டுத்தொகை ஒருவேளை அஞ்சு உறுப்பு கூட்டுத்தொகைன்னு சொன்னா அஞ்சு முதல் அஞ்சு உறுப்புகளையும் கூட்டுறதுக்கான இதாக இருக்க போறேன். என்ன இருக்குன்னா முதல் நான்கு உறுப்புகளையும் கேட்டுருக்காங்க முதல் நாலு உறுப்பு. அப்ப இந்த இடத்துல நாங்க என்னத்தை யூஸ் பண்ண போறோம் சொன்னா இந்த எஸ்என்னுக்கான சாம்பாடு யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப என்ன சொன்னாங்க இப்ப ரெண்டு அடுத்தது அஞ்சு அடுத்தது எட்டு சரியானே இப்படி எங்களுக்கு போய்க்கொண்டிருக்க இந்த கூட்டல் விருத்தி. இந்த கூட்டல் விருத்தியில நாங்க என்ன செய்ய முடியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல வந்து முதலாம் உறுப்பு அதாவது ஏ என்றவர்கள் முதலாம் உறுப்பு அது என்ன இருக்க ரெண்டா இருப்பேன் முதலாம் உறுப்புன்றவங்களுக்கு ரெண்டா இருக்க போறேன் ரைட். அதே நீங்க பொது வித்தியாசம் எப்படி காணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்னதான் வந்தாலும் எங்களுக்கு இங்க பின்னுக்குள்ளவர்ல இருந்து முன்னுக்குள்ளவரை கழிக்கத்தான் எங்களுக்கு என்ன வருவான்னு சொன்னா பொது வித்தியாசம் வருவேன் சரியானே. சம்டைம் உங்களுக்கு எட்டு இப்படி அஞ்சு ரெண்டுன்னு சொல்லி குறைஞ்சு கொண்டு போனாலும் கூட உங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னா பின்னுக்கு இருக்கிறவர்ல இருந்தா முன்னுக்குள்ளவரை கழிக்கணும் அப்பதான் பொது வித்தியாசம் வருவேன் சரியானே. பின்னுக்கு இருக்கிறவர்ல இருந்து முன்னுக்கு இருக்கு அது குறைஞ்சு கொண்டு போனாலும் சரி கூடி கொண்டு போனாலும் அப்புறம் உங்களோட இஷ்டத்துக்காக எட்டு தான் பெருசு எட்டுல இருந்து அஞ்சு கழிச்சு ஈஸியா மூணு ரெண்டு போட்டு வாரையில ரைட். என்ன செய்யணும் அஞ்சுல இருந்தா ரெட்டு கழிக்கணும் மைனஸ் மூணு இந்த இடத்துல வருவாரு எட்டு அஞ்சு ரெண்டுன்னு சொல்லி இப்படி போய்கொண்டிருக்கோம்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு பொது வித்தியாசம் வந்து மைனஸ் மூணா இருக்க போறேன். அப்ப இந்த இடத்துல பொது வித்தியாசம் பாத்தீங்கன்னா பின்னுக்குள்ள அஞ்சுல இருந்து ரெண்டு கழிச்சுன்னு சொன்னா மூண்டா இருப்பேன் சரி. அப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்னா ஞாபகம் வச்சு பண்ணுங்க. அப்ப இதுல பாத்தோம்னா இதுல எஸ்என்னுக்கான சாம்பாடு பார்த்தோம் உங்களுக்கு சொல்றாங்க எஸ் ஒன்று சரியான எஸ் ஒன்று சொல்றாங்க அதாவது எஸ் ஒன்றுன்னு முதலாம் உறுப்பினை கூட்டுத்தொகை கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. முதலாம் உறுப்பினை கூட்டுத்தொகை முதலாம் உறுப்பினை கூட்டுத்தொகை என்ன செய்ய எங்களுக்கு இந்த முதலாம் உறுப்பு மட்டும்தான் கூட்டப்படுறீங்க வேற எந்த ஒரு இலக்கமே இல்ல கூட்டத்துக்கு. அப்ப முதலாம் உறுப்பினை கூட்டுத்தொகை என்ற பிறகு யாருன்னு சொன்னாங்க முதலாம் உறுப்புக்கு சமனா இருப்ப முதலாம் உறுப்பின கூட்டுத்தொகை என்ற வழியா கொஞ்சு கொள்ளணும். முதலாம் உறுப்பின கூட்டுத்தொகை என்ற யாரா இருப்பாங்களுக்கு முதலாம் உறுப்புக்கு சமனா இருக்க போற ரைட். அடுத்து சொல்றாங்க ரெண்டு உறுப்புகளையும் கூட்டுத்தொகை முதல் ரெண்டு உறுப்புகளையும் கூட்டுத்தொகை முதல் ரெண்டு உறுப்புகளையும் கூட்டுத்தொகை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன அஞ்சு ரெண்டு மேலே இருக்க போற இந்த வந்து அஞ்சு ரெண்டு மேலே இருக்க போற. அப்ப நாங்க இதுல வந்து எஸ்என்னுக்கான சாம்பாடு நாங்க என்ன சொன்னா ரெண்டு ரெண்டு தான் நாங்க போட்டோம்னு சொன்னா சரி இந்த சாம்பாடுல ஏதோ ஒரு சாம்பாடு இருக்கீங்க எஸ்என்ன சாம்பாடு தெரியாங்க இப்ப என்னங்க போல ரெண்டு போட்டு நாங்க செஞ்சோம்னு சொன்னா அங்க வர போற ஏழு. அப்ப ஏழு தான் இந்த இடத்துல வருதுன்னு சொன்னா எங்களுக்கு இந்த அஞ்சு என்றவரை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு உறுப்பு கூட்டுப்பட்ட ரெண்டு உறுப்புல இருந்து இந்த முதலாம் உறுப்பு கழிச்ச ஏன்னு எங்களுக்கு தெரியும் முதலாம் உறுப்பு ஏ ஒன் என்றவரும் ஏ டூ என்றவரும் கூட்டுப்பட்டு தான் இந்த 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 கூட்டுத்தொகை வந்திருக்கு. ரெண்டு உறுப்பும் கூட்டுப்பட்டு தான் கூட்டுத்தொகை அதான் ரெண்டு உறுப்பு கூட்டுத்தொகை. சோ இந்த இடத்துல எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஏழு வந்திருக்காரு. அப்ப ஏழு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஏழு எங்களுக்கு தெரியும் அதாவது ஏழுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன முதலாம் உறுப்பு ரெண்டு கூட்டுப்படுது ஆமா எங்களுக்கு முதலாம் உறுப்பு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டு. அப்ப இந்த ஏ டூவை காண்றதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா ஏழுல இருந்து இந்த ரெண்டு கழிச்சுட்டு அஞ்சு வருதா இல்லையா வருது. அப்ப அடுத்த சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னோம்னா மூன்றாம் உறுப்பு மூன்று உறுப்புகளையும் கூட்டுத்தொகை சரியானே மூன்று உறுப்புகளையும் கூட்டுத்தொகை தெரிய மூன்றாம் உறுப்பு இப்படி காண போறோம். மூன்று உறுப்புகளையும் கூட்டுத்தொகை அதாவது மூன்று உறுப்புகளை கூட்டிகிட்டு சொன்னா ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் இருக்க போறேன். அப்ப ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ எங்களுக்கு தெரியும் என்ன இருக்க போறாரு ரெண்டு மஞ்சம் என்ன இருப்பாங்க ஏழு மணி பதினாலு பதினஞ்சு இருக்க போறேன். அப்ப எங்களுக்கு தாராங்க பதினஞ்சு தாராங்க. அப்ப எங்களுக்கு என்ன சொன்னாங்க மூன்றாம் உறுப்பின கூட்டுத்தொகை வந்து எங்களுக்கு இப்ப இதங்களுக்கு தெரியாது தெரியாது வச்சுக்கொள்ளுங்க சரியானே மூன்றாம் உறுப்புகளோட கூட்டத்தை வந்து பதினஞ்சு தாராங்க சரி. அப்படி பதினஞ்சு திரைக்கு எங்களுக்கு என்ன சொன்னாங்க ஏ த்ரீ எப்படி காணப்படும் உங்களுக்கு தெரியும் முதல் ரெண்டு உறுப்புகளோட கூட்டத்தையும் எங்களுக்கு தெரியும் இல்லாட்டி முதலாம் உறுப்பு ரெண்டாம் உறுப்பு உங்களுக்கு தெரியும் எங்களே கண்டுட்டீங்க முதலாம் உறுப்பு எங்களுக்கு மூணு ரெண்டு கண்டுட்டீங்க ரெண்டாம் உறுப்பு வந்து எங்களுக்கு அஞ்சு கண்டுட்டீங்க ரைட். சோ முதலாம் உறுப்பு வந்து ரெண்டு கண்டாங்க ரெண்டா ரெண்டு ரெண்டு கண்டாங்க அடுத்த வந்து ரெண்டாம் உறுப்பு வந்து நாங்க என்ன செய்யலாம் அஞ்சு கண்டுட்டோம். அப்ப இவர் ரெண்டையும் கூட்டி போட்டு இவரில் கழிக்கிறதுன்னு பார்க்க இங்க பாத்தீங்கன்னா நேரடியாவே அவர் இருக்காங்க ரெண்டு உறுப்புகளோட கூட்டத்தை.
அப்ப ரெண்டு உறுப்புகளோட கூட்டுத்தொகையில இருந்து மூன்று உறுப்புகளோட கூட்டு மூன்று உறுப்புகளோட கூட்டுத்தொகையில ரெண்டு உறுப்புகளோட கூட்டுத்தொகை கழிச்சு அமுத்தினா அதாவது 15 மைனஸ் 7 கழிச்சு அமுத்தினாங்க பெறப்போறோட 8 இருக்க போற அவரான எங்களுக்கு என்ன இருக்க போற மூன்று அமுறுப்பா இருக்க போற ரைட். அப்ப நான் இந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் இதுல எந்தெந்த நாலு உறுப்புகளையும் எடுக்க போறோம் சரியா. அப்ப பாருங்க எப்படி எடுக்க போறோம்னா முதலாவது நான் வந்து எஸ் பண்ண காண்டா எஸ் பண்ண கண்ட எஸ் பண்ண வந்து என்னது சாமனா இருப்பாங்க முதலாம் உறுப்பையே சாமனா இருக்க போறேன் எஸ் பண்ணா முதலாம் உறுப்பையே சாமனா இருக்க போறேன். அப்ப கொண்டு போட்டோம்னா எஸ் பண்ணுக்கு என்ன உண்டு ஒன்று சக ரெண்டு அப்ப ஒன்னு ரெண்டு என்ன மூன்று மூன்று மூன்றா இருக்க போறேன். அப்ப முதலாம் உறுப்புகளுக்கு மூன்று வந்துட்டார் அதாவது எஸ் பன் முதலாம் உறுப்புகள் கூட்டுத்தக மூன்று அதாவது முதலாம் உறுப்பு ரைட். அடுத்து எஸ் டூவை காணும் எஸ் டூ என்ன இருக்கணும்னா இந்த ஏ ஒன்னையும் ஏ டூவையும் கூட்டத்தை சமனா இருக்க போறேன் ஏ ஒன்னையும் ஏ டூவையும் கூட்டத்தை சமன் அதாவது கொண்டே போடுங்க என்ன ரெண்டு போட போறோம். அப்ப ரெண்டு பிரைக்கெட்டுக்கு ரெண்டு சக ரெண்டு அப்ப ரெண்டு தர ஈரி ரெண்டு 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 நாளா இருக்க போறேன் அப்ப எட்டா இருக்க போறேன் ரைட். அப்ப எங்களுக்கு என்ன வந்துருக்குன்னு சொன்னா இந்த எஸ் டூன்றவர் முதலாம் உறுப்பையும் ரெண்டாம் உறுப்பையும் கூட்டி தான் வந்திருக்கு எட்டு ரைட். ஆனா எங்களுக்கு ஏ டூ மட்டும் தான் ஏ ஒன் எங்களுக்கு தெரிஞ்சு கண்டுட்டாங்க மூன்று ஏ டூவை நாங்க காணப்படுறோம் சொன்னா இதுல இருந்து முதலாம் உறுப்பு ரெண்டாம் உறுப்பு கூட்டி தான் எட்டு வந்தேன்னு சொன்னா முதலாம் உறுப்பை நான் கழிச்சு விட்டோம்னு சொன்னா எட்டுல இருந்து மூணு கழிச்சு விட்டோம்னு சொன்னா வெறப்போற விட எங்களுக்கு அஞ்சா இருக்க போறாரு அவர் தான் எங்களுக்கு என்ன இருக்கும் சொன்னா ஏ டூவா இருக்க போகுது சரியா. அடுத்து எஸ் த்ரீயை நாங்க பார்த்தோம்னு சொன்னா முதல் மூன்று பண்ணையும் கூட்டுது அதாவது ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் ஏ த்ரீயை கூட்டத்துக்கு சமனா இருக்க போறேன் எஸ் த்ரீ என்ன எங்களுக்கு என்ன முதலாம் உறுப்பு ரெண்டாம் உறுப்பு மூணாம் த்ரீ உறுப்பு கூட்டத்துக்கு சமனா இருக்க போறேன். அப்ப இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்களுக்கு என்ன நடக்க போகணும்னு சொன்னாங்களுக்கு என்னுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க இந்த மூன்று போட்டிருக்கோம் எனக்கு பதிலாக மூன்று மூன்று பண்ண கூட்டுது அப்போ மூன்று பிரைக்கெட்டுக்கு மூன்று சக ரெண்டாக இருக்க போகிறேன் மூன்று ரெண்டும் அஞ்சு ஐ மூன்று என்ன இருக்கு பதினஞ்சாக இருக்க போகிறேன். அப்போ இந்த இதில் பதினஞ்சுன்னு சொன்னால் என்ன நடக்க போகிறேன் எங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏ ஒன் தெரியும் ஏ டூ தெரியும் ஏ ஒன் பிளஸ் ஏ டூ உங்களுக்கு தெரியும் ஏ ஒன் பிளஸ் ஏ டூ தான் இந்த இதில் கண்டு வச்சிருக்கீங்க. அப்போ எஸ் டூவிலிருந்து எஸ் த்ரீ எஸ் த்ரீலேருந்து எஸ் டூவை கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு மூன்றாம் உறுப்பு ரெண்டு தெரியும் நீங்கள் தனித்தனியா மூன்றையும் அஞ்சையும் கூட்டி எட்டாண்டு போட்டு நீங்கள் கழிச்சாலும் பிரச்சனை இல்லை எப்படி நீங்கள் போட்டு கழிச்சாலும் உங்களுக்கு என்ன அதே தான் வரப்போச்சு. அப்போ எஸ் த்ரீலேருந்து எஸ் டூவை கழிக்க அதாவது உங்களுக்கு தெரியும் எஸ் த்ரீலேருந்து எஸ் டூவை கழிக்க என்ன வரப்போன்னு சொன்னால் என்ன வரும் எங்களுக்கு அதாவது ஏ த்ரீ வருவார் அதாவது மூன்றாம் உறுப்பு வர ஒருவேளை உங்களுக்கு எஸ் டென்னில இருந்து எஸ் நைனை கழிச்சிங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வர்றவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா எஸ் டென்ல இருந்து எஸ் நைனை கழிக்க போறீங்க. அப்ப எஸ் டென்ல இருந்து எஸ் நைனை கழிச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன இந்த முதல் உள்ள ஒன்பது என்ன எஸ் டென்ன்றவங்களுக்கு என்ன ஏ ஒன் அப்படியே பிளஸ் 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 ஏ நைன் பிளஸ் என்ன ஏ டென் வரைக்கும் கண்டிருப்பீங்க. ஆனா எஸ் நைன்ன்றவங்களுக்கு என்ன ஏ ஒன்ல இருந்து ஏ நைன் மட்டும் விடுறவன் அப்ப ஏ ஒன்ல இருந்து ஏ நைன் மட்டும் உள்ளவரை வந்து எஸ் டென் மொத்தமா டோட்டல் அந்த எஸ் டென்ன்றது விளவம் தான் விளவத்தையும் சேர்த்து தான் எங்களுக்கு என்ன எஸ் டென்னா இருக்க போறேன். அதுல இருந்து இந்த ஏ எஸ் நைனை நீங்க கழிச்சுக்கணும் வேற குறைவர் மட்டும்தான். அப்ப எங்களுக்கு என்ன விளங்குது ஏ டென் பத்தாம் உறுப்பு வரப்படுறான்னு சொல்லி எனக்கு தோணுதா இல்லையா தெரியுது இதெல்லாம் சரியான. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும் டக்கு டக்குனு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம்களுக்கு வரும்போது என்ன செய்ய எப்படியான பயன்படுத்தி டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி தரணும் சரியானே. அப்ப எங்களுக்கு விளங்குது மூணுல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் எஸ் த்ரீல இருந்து எஸ் டூவை கழிச்சோம்னு சொன்னா வர போறவர் என்ன வேற போறா ஏ த்ரீயா இருக்க போறா அதாவது மூன்றாம் உறுப்பா இருப்ப. அப்ப எட்டுல இருந்து நாங்க என்ன பதினஞ்சு கழிக்க போறோம் மட்டும் இந்த பதினஞ்சு கழிச்சா ஏ த்ரீ வந்தவங்களுக்கு என்ன இருக்க போறோம்னா ஏழா இருக்க போறேன் ஏ த்ரீ வந்தவங்களுக்கு ஏழா தான் இருக்க ஏழா இருக்க போறேன் அடுத்தது எங்களுக்கு எஸ் ஃபோ ஒன். அப்ப எஸ் ஃபோவை கண்டோம்னு சொன்னா ஏ ஒன் பிளஸ் ஏ டூ பிளஸ் ஏ த்ரீ பிளஸ் ஏ ஃபோர் கூட்டுப்பட்டு வர்றாரு மொத்தமா நாலு உறுப்புகளும் கூட்டுப்பட்டு வர்றாரு அதாவது எண்ணுக்கு பதிலாக போட போறீங்க இங்க இருக்க என்ன இருக்க இந்த எண்ணுக்கு பதிலாக போட போறீங்க நாலு அப்ப நாலு பிரைக்கெட்டுக்கு நாலு சக ரெண்டு எண்ணுக்கு பதிலாக நாலு போட போறீங்க எஸ் ஃபோருக்கு பதிலாக என்ன எண்ணுக்கு பதிலாக நாலு போட்டுருக்கோம் அப்ப என்ன நாலு போட போறோம் அப்ப நாலு ரெண்டும் ஆறு ஆறு நாங்க இருபத்தி நாலா இருக்க போறேன். அப்ப உங்களுக்கு என்ன இதுல இருந்து எங்களுக்கு என்ன ஏ த்ரீயை கழிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த மூன்றையும் போட்டது ஏ த்ரீ அதாவது எஸ் த்ரீயை கழிச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு நேரடியாக இந்த இடத்துல அப்ப ஏ ஃபோர் எங்களுக்கு என்ன வரப்பான்னு சொன்னா அதாவது என்ன எங்களுக்கு பதினஞ்சு அடுத்து என்ன எங்களுக்கு ஒன்பதா இருக்க போறேன் சரியானே ஒன்பதா இருக்க போகுது சரியானே. அப்ப என்ன பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலுல இருந்து அஞ்சு பதினஞ்சு போனா ஒன்பதா இருக்க போறேன். அப்ப இதுலயே உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாம் சரியானே எங்களுக்கு கண்டுட்டு எங்களுக்கு முதல் நாலு உறுப்புகள் இருந்து கேட்டிருந்தாங்க அப்ப மூன்று கம அஞ்சு கம ஏழு கம ஒன்பது இதுலயே கேட்டுக்கலாமே சொன்னாங்க பொது வித்தியாசம் ஜாது டி சமன் ஜாதன் கேட்டுப்பாங்க என்ன செஞ்சிருப்பீங்க எங்களுக்கு அஞ்சு இருந்து மூண்டை கழிச்சு ரெண்டு சொல்லி கொடுத்துருப்பீங்க அஞ்சு இருந்து மூண்டை கழிச்சு ரெண்டு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அப்ப உங்களுக்கு என்ன சொன்னா இதுல இருந்து நீங்க பாருங்க எங்களுக்கு கூட்டல் விருத்திலாம் இருந்துக்கார் அப்ப எங்களுக்கு முதல் ரெண்டு உறுப்பையும் கண்டாலே மிச்சத்தை எங்களால டாக்டர் டாக்டர் இந்த சாப்பாடு போடாமலே காண முடியும் ஓமா இல்லையா. இந்த நாங்க மூண்டையும் அஞ்சையும் நாங்க கண்டுட்டோம்னு சொன்னா முதலாம் உறுப்பு ரெண்டாம் உறுப்பு கண்டிச்சோம்னா மிச்சம் எல்லாம் காணுறது எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்காது
எங்களுக்கு கூட்டல் வித்தியும் சொன்னாங்க எப்பயும் என்ன பொது வித்தியாசம் சமனா இருக்க போறது, அதாவது இவருக்கும் இவருக்கும் இடையில வித்தியாசம், இவருக்கும் இவருக்கு இடையில வித்தியாசம், இவருக்கும் இவர்கள் வித்தியாசம் வந்து எங்களுக்கு சமனா இருக்க போகுது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கும் இவர்கள் வித்தியாசம் ரெண்டு, அவர் என்னன்னு சொன்னா அப்படியே ரெண்டு என்ன இதோட மூன்றோட என்ன செய்து ரெண்டு கூட்டுப்பட்டு அஞ்சு, அது எங்களுக்கு என்ன அஞ்சோட ரெண்டு கூட்டுப்பட்டு ஏழு ஆறு, ஏழோட ரெண்டு கூட்டுப்பட்டு ஒன்பது. ரைட், அப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க என்ன, அப்ப நாங்க நேரடியான சில ரெண்டு ரூபாய் கண்டு நாங்க அஞ்சு, அடுத்தது ரெண்டு, அடுத்த அஞ்சு ரெண்டு என்ன ஏழு, அடுத்த ஏழு ரெண்டு ஒன்பது, அது அடுத்த எங்க நீங்க என்ன செய்வீங்க பதினொன்று சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அதாவது எங்களுக்கு என்ன இருக்க பிறகு அஞ்சாம் ரூபாய் இருக்க பிறகு பதினொன்று, அவ இப்படி டக்கு டக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம் நீங்க காணலாம். அதாவது எங்களுக்கு இது காண்றதுக்கான மேதை வந்து இவர் ஒரு மேதை, அதாவது இவர் ஒரு மேதை முதல் ரெண்டே கண்டா மிச்சம் எல்லாம் காணலாம் விட மேதை. சரி, அப்ப என்ன செய்யணும் சொன்னா வழியா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நாங்க இந்த இடத்துல அடுத்த பார்த்தோம்னா இவ்விருத்தில நாற்பத்தி ஒன்பது எத்தனையா இருப்போம், அப்ப நாற்பத்தி ஒன்பது எத்தனையா இருப்போம்னு சொன்னா எங்களுக்கு என்ன தேவை TN சமன், அதாவது ஏசக என்சையோண்டு டி, இந்த சமன்பாட்டுல TN வந்து நாற்பத்தி ஒன்பது தந்திருக்காங்க. சரியா, நாற்பத்தி ஒன்பது தந்திருக்காங்க, இந்த என்ன தான் கேட்டுக்கிறோம் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு தேவை என்ன, மறைமுகமாவே நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பொது வித்தியாசம் காணணும். அப்ப பொது வித்தியாசம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்க போற அஞ்சுல இருந்து மூண்டை கழிச்சுக்கணும்னா பொது வித்தியாசம் ரெண்டா இருக்க போற, அதோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்கு என்ன ஏ வந்தது எங்களுக்கு என்ன இருக்க போற எங்களுக்கு மூணு, இது ரெண்டுமே எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும். அப்ப TN பதிலா நாங்க போட போறோம் நாற்பத்தி ஒன்பது எத்தனையாவது ரூபாய், அப்ப கொண்டே போட்டீங்க சொன்னா நாற்பத்தி ஒன்பது TN சமங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது, ஏக்கு பதிலா கொண்டே போட போறீங்க என்ன இருக்க போறீங்க மூன்று சக, என்னுக்கு பதிலா தெரியாது என்னதான் கண்டுபிடிக்க போறீங்க என் மைனஸ் ஒன்று, டிக்கு பதிலா கொண்டே போட போறீங்க என்ன இருக்க போற எங்களுக்கு பொது வித்தியாசம் வந்து ரெண்டா இருக்க போற. ரைட், அப்ப கூட்டுப்படுற மூன்று அங்காளம் என்ன செய்ய போற எங்களுக்கு கழிப்பட போற, கூட்டுப்படுற மூன்று அங்காளம் என்ன செய்ய போய் கழிப்படும். இப்ப கழிப்பட்டா நாற்பத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு மூன்று போச்சுன்னு சொன்னா ரைட், நாற்பத்தி ஒன்பதுல இருந்து மூன்று போன நேரடியா போட போறேன் நாற்பத்தி ஆறா இருக்க போறேன், நாற்பத்தி ஒன்பதுல இருந்து மூன்று நாற்பத்தி ஆறு, அது என் மைனஸ் ஒன்று இது ரெண்டா இருக்க போறேன். இங்க எனக்கு சொன்னா என் மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு என்ன செய்து பெருக்கு, பெருக்கு ரெண்டு வந்து என்ன செய்யற எங்களுக்கு பிரிக்க போறேன். அப்ப நாற்பத்தி ஆறுங்கள் ரெண்டு பிரிச்சுங்கன்னு சொன்னா நேரடியாவே போட போறேன் இருபத்தி மூணா இருப்பேன் சமன் என் மைனஸ் ஒன்றா இருப்பார். இங்கால கழிப்படுற ஒன்றாங்க என்ன செய்யும் கூட்டுப்பட்டா எங்களுக்கு என் சமன் என்ன இருக்கும் இருபத்தி நாலு. அப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா எங்களுக்கு நாற்பத்தி ஒன்பதுன்றது எத்தனையாம் உறுப்புன்னு கேட்டா இருபத்தி நாலாம் உறுப்பு தான் நாற்பத்தி ஒன்பது. அப்ப நீங்க வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்ய இருக்கா திருப்பி வர கண்டு பாருங்க, அதாவது இப்போதைக்கு நீங்க அதாவது எக்ஸாம்பிள் படிச்சு திருப்பி திருப்பி கண்டு எல்லாம் பார்க்க கூடாது, இப்ப நீங்க என்ன செய்யணும் நோட் பண்ணி செஞ்சு பாக்கலாம். நீங்க அதாவது என்னுக்கு பதிலா இருபத்தி நாலு போட்டிங்கன்னு சொன்னா ஏன் எங்களுக்கு என்ன சாம்பல் இந்த சாம்பல் டிஎன் சாமன் ஏ செகன்சி ஒன்று டி லெவல என்னுக்கு பதிலா நீங்க இருபத்தி நாலு போட்டிங்கன்னு சொன்னா எங்களுக்கு டிஎனுக்கான சாம்பல் நாற்பத்தி ஒன்பது வரும். ரைட், அப்ப நாங்க இந்த இடத்துல சும்மா கொண்டு செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ஏக்கு பலா போட போறீங்க ஏ வந்து என்ன இருப்பா எங்களுக்கு மூண்டா இருக்க போறேன் சக, என்னுக்கு பலா போட போறீங்க என்ன இருபத்தி நாலாம் வரும், அப்ப இருபத்தி நாலு இருந்து ஒன்று போனா இருபத்தி மூன்று, சரி என் செய்ய ஒன்று தானே, அப்ப இருபத்தி நாலுல இருந்து ஒன்று போக போகுது அப்ப இருபத்தி மூன்றா இருக்க போறேன் தர ரெண்டா இருக்க போறேன், அப்ப மூன்று சக என்னது நாற்பத்தி ஆறு, நாற்பத்தி ஆறு மூன்றும் நாற்பத்தி ஒன்பது இருக்கு, அப்ப நாங்க கண்டது என்ன இருக்கிற சரியா தந்துருக்கா கண்டவரங்களுக்கு சரியா இருக்கு. அடுத்த கேட்டுக்கான இவ்விருத்தியில் நாற்பத்தி ஒன்பது எத்தனையாம் எத்தனை உறுப்பு கண்ட கூட்டுத்துக்கான், இவ்விருத்தியில் நாற்பத்தி ஒன்பது என்றவர் எத்தனை உறுப்பு கண்ட கூட்டுத்தகன்னு கேட்டுக்கான். அப்ப அதுலயும் எங்களுக்கு என்ன நாற்பத்தி ஒன்பது சாரி 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 என்னது நாற்பத்தி ஒன்பது எத்தனை உறுப்பு கண்ட கூட்டுத்தகையில நாற்பத்தி ஒன்பது வரையான உறுப்பு கண்ட கூட்டுத்தகை அப்படின்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க, இவ்விருத்தில நாற்பத்தி ஒன்பது வரையான உறுப்புன்னு சொன்னா முதலாம் உறுப்புல இருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க கூட்டணும், முதலாம் உறுப்புல இருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க கூட்டணும். சரியா, அப்ப எங்களுக்கு கூட்டுத்தொகையான சாம்பாடு ஏற்கனவே தந்து வச்சிக்க எஸ் செவன் என் என் பிளஸ் ரெண்டா இருக்க போறேன், அப்ப நீங்க இந்த சாம்பாடை போட்டாலும் எங்களுக்கு சொன்னா ஒரே விடதான் வரும், இல்லாட்டி வளமையங்களுக்கு கூட்டுத்தொகை பெருக்க சாரி கூட்டுத்தொகையான சாம்பாடு எங்களுக்கு தெரியும் எஸ் என் செவன் என்னிங்கள் ரெண்டு ரெண்டு ஏ சக என் செய்ய ஒன்று டிஆ இருக்க போறேன், அந்த சாம்பாடை போட்டாலும் எங்களுக்கு என்ன ஒரே விடதான் வரும். சரியானே, அப்ப நீங்க அந்த சாம்பாடையும் போட்டு நாங்க செஞ்சு பாவம், இந்த சாம்பாடையும் போட்டு நாங்க செஞ்சு பாவம். சரியானே, அப்ப டி வந்து எங்களுக்கு ரெண்டு ஏ வந்து மூண்டா இருக்க போற ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், டி வந்து எங்களுக்கு என்ன இருக்க போற ரெண்டா இருக்க போற ஏ வந்து மூண்டா இருக்க போற, அப்ப கொண்டு போய் நான் இந்த சாம்பாடுல முதலாவது கண்டு நாற்பத்தி ஒன்பது காணும். சரியானே, அவங்களும் இந்த சாம்பாடு யூஸ் பண்ணி தான் நாங்க இந்த என்ன இந்த கூடுறதை கண்டுபிடிச்சினாங்க, அப்ப இந்த சாம்பாடு எங்களுக்கு பிழையா இருக்க மாட்டேன், இந்த சாம்பாடு எங்களுக்கு சுருக்கி தந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன செய்யலாம் இந்த சாம்பாடு நீங்க போட்டெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நான் போட்டோம் சொன்னா எஸ் என்னுக்கு பதிலாக நாற்பத்தி ஒன்பது, அப்ப எஸ் நாற்பத்தி ஒன்பது காணப்படும்.
என்ன பலம் 49 49 சக 2 இருக்க போற அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு 49 தர 49 2 51 இருக்கு அப்ப பெருக்கினு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா உங்களுக்கு 51 ஒன்றால பெருக்கிங்க 49 சரி 5 ஆல் பெருக்கி 5 4 மிச்சம் 20 24 இருக்கு பாருங்க அப்ப கூட்டினு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா 99 2 4 அப்ப உங்களுக்கு என்ன வரும்னு இந்த பெருக்கிக்கல 24 99 இருக்க போற அப்ப 49 உறுப்புகள் கூட்டு தொகை 24 99 இருக்க போற ஒருவேளை உங்களுக்கு என்ன இதுல போட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஒருவேளை பிள்ளைனு சொல்லி உங்களுக்கு தோணுதுன்னு சொன்னா சாம்பாடுல கொண்டே போட்டு பாருங்க எஸ் என் சமன் என்ன இருக்கும் உங்களுக்கு எண்கள் 2 ஏ சக என் சை 1 டி இந்த சாம்பாடுலையும் போட்டு சேர்ந்து பார்க்கலாம் அப்ப என் வந்து உங்களுக்கு என்ன இருக்க போற என்னன்றவர் 49 அப்ப 49 2 பக்க தசமானது வரும் அப்ப நீங்க என்ன செய்யணும் 49 2 இந்த இடத்துல சுருக்கங்க இந்த பிரேக்கரை நீங்க சுருக்கிட்டு வரைக்கும் ரெட்டி எண்ணா இருப்ப ஒன்று எண் வந்தங்களுக்கு இதுல வந்து ஒற்றி எண் வருமானு சொன்னா நீங்க இங்கால பக்கம் உள்ள இந்த இந்த பிரேக்கரை நீங்க சுருக்கி எந்த இடத்துல ரெட்டி எண் வருவே அப்ப நீங்க அதுக்கு பிறகு நீங்க பிரிச்சு கொள்ளுங்க அப்ப நான் பாப்போம் பிரிச்சவனு சொன்னா 2 ஏக்கு பதிலா 2 தர ஏக்கு பதிலா 3 சக எண்ணுக்கு பதிலா 49 சரியானே 49 இருந்து 1 போனா 48 48 தர என்ன வர பாரு உங்களுக்கு 2 இருக்க போற என்ன 49 என்ன 48 தர 2 இருக்க போற இந்த இடத்துல ரைட் அப்ப நாங்க இந்த இடத்துல நிறைய செஞ்சு 49 2 அப்படியே வச்சு கொள்ளுங்க சுருக்காங்க இப்போதைக்கு அப்ரேக்கெட்டுக்கு 23 6 சக 48 2 அப்படின்னா 28 பதினாறு 6 வரை மிச்சம் 96 இருக்க போற அப்ப இந்த இடத்துல 49 கீழ் 2 தர என்ன இருக்கும்னு சொன்னா 102 இருக்க போற 102 சுருக்கிங்கன்னு சொன்னா 51 அப்ப எங்களுக்கு வருதா இல்லையா 49 தர 51 நீங்க இங்க இருந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் செஞ்சு செஞ்சு கொண்டு எடுக்கிறதுக்கு பதிலா இந்த சாம்பாடுல போட்டா நேரடியாவே என்ன எங்களுக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகுது அப்ப நீங்க என்ன செய்யணும் நீங்க என்ன அவங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாம கொள்ளலாம் ரைட் இதை வச்சுதான் அவங்க தந்தவங்க அப்ப நாங்க என்ன செய்யலாம் இந்த சாம்பாடை யூஸ் பண்ணியே செஞ்சு கொண்டு போகலாம் ரைட் ஓகேயா இதுதான் எங்களுக்கு கூட்டத்தை என்ன கூட்டத்தின கூட்டத்தையான பேசிக்கான சாம்பாடா இருக்க போறேன் சரியானே சரி அப்ப நோட் பண்ணி என்ன சரி டக்கு நோட் பண்ணி நோட் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க